ஆம் யோகா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நான் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த பிராணாயாமம் தான். இந்த பிராணாயாமத்தில் நிறைய வகைகள் சொல்கிறாங்க. நாடி சுத்தி, கபாலபதி, பஸ்திரிகா அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. உண்மையிலே இந்த பிராணாயாம பயிற்சி உண்மையிலே நமக்கு நல்லது தான் பண்ணுதான். ஏன் இந்த பயிற்சி நம்ம செய்யணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம இதை தெரிவிக்கிறோம். இப்போது இந்த பிராணாயாம பயிற்சி வந்து யாருக்கு முதல்ல தேவைப்படுது அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்க்கணும். மூச்சு காற்று நம்ம உள்ளே கிழக்கலாம், வெளியில் விடுறோம். நார்மலாக நம்ம உடம்புல சுவாசங்கிறது உள்ளக்கும் வெளியில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதையும் நம்ம மூச்சு வந்து நல்லா இடது பக்கம் வலது பக்கம் எடுத்து உள்ளக்க வச்சு வெளியில் விட்டு அப்படி விடும்போது ரெண்டு பக்கமும் சுவாசம் வருதான்னா வரல. எல்லாருக்கும் ஒரு பக்கம் தான் சுவாசம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி. ஆனால் விடிய காலையில் நம்ம எந்திரிக்கும் போது ரெண்டு பக்கத்தில் நோஸ் வந்து சில பேருக்கு அடைச்சிருக்கோம். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பார்த்திங்கன்னா, நம்மளோட உடல் உறுப்புகளில் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு, மாமிசம், அப்புறம் வந்து இறைச்சி, கெட்ட உணவுகள், அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரி உணவுகளை எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளோட தேக்கம் அதிகமாகி மூக்கு வந்து நம்மளுடைய பிரீத்திங் ப்ராப்ளம் வருது. மோஸ்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை உள்ளூரில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது. இந்த சுவாசக்கோளாருக்கு ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக அந்த நாடி சுத்தியோ மற்ற முறைகளோ சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பயன் தர மாதிரி நமக்கு தெரியல. நம்மளோட என்னோடய அனுபவத்துலேயே அது முழுக்க முழுக்க பயன் தர மாதிரி தெரியல. ஏன்னா சுவாசம் வந்து அடைபடும் போது நமக்கு அந்த இடத்துல அப்படி மூச்சு இழுக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான். அப்போது என்ன சொல்கிறாங்க, கை ரெண்டு இப்படி மடங்கி இப்படி நீட்டிக்கிட்டு ஏசி ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு குதிங்க, அப்போ சுவாசம் வந்து நார்மலாக தான், அதுக்கப்புறம் பயிற்சி பண்ணுங்க அப்படிங்கிற இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் அதுவுமே சில இடங்களில் நம்மளுக்கு திரும்ப அந்த உடல் உபாதைகள் திரும்ப காட்டுது. அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற இடத்துல, மூச்சை நல்லா நார்மலாக இழுத்து வெளியில் விடணும். எந்த அளவுக்கு நம்மளால் இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டீப் பிரித்து எடுக்க வேண்டியது தான் இதுக்கு ஒரே எளிமையான முறை. வேறு எந்த ஒரு பயிற்சியும் தேவையில்லை. டீப் பிரித்து எடுத்து விடலாம். அப்புறம் நெஞ்சு குழி என்ன கரெக்டாக அந்த மார்பு கிராம்புகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நெஞ்சு குழியில் கைங்களை அப்படி பிடிச்சி இப்படி வைக்கலாம். இல்லைனா சாதாரண ஒரு ஆள்காட்டி மரம் மட்டும் வச்சு மூச்சு இழுத்துட்டு விடும்போது லைட்டாக ரெண்டு பிரஷ்னையும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுனா, அந்த சுவாச பையனுடைய இயக்கம் சீர்படும் அப்படிங்கிறது விஷயம். இதை வந்து நாங்கள் அக்குபஞ்சரில் ரன் 17 அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லி சொல்லுவோம். அதே போல் நம்மளுடைய கழுத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய மூட்டு எலும்பு ஒன்று இருக்கும். அந்த மூட்டு எலும்புக்கு ரெண்டு பாகத்துலேயும் ஒரு கப்பிங் தெரப்பியோ அப்படி இல்லை அப்படின்னா கையை கொண்டு இந்த மாதிரி கையை கொண்டு ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு மூச்சு இழுத்து இந்த மாதிரி அழுத்தும் போது அந்த மூச்சினுடைய வேகம் இந்த எந்த அளவுக்கு உங்களால் இழுக்க முடியுதோ, ஆஸ்துமா இருக்கவங்க, பீசிங் இருக்கவங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எல்லாருமே இந்த பயிற்சியை பண்ணலாம். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தவாறே அந்த மூச்சை விடும்போது இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அது மேலும் டீப் பிரித்து உங்களுக்கு எடுக்க வைக்கும். அது மட்டும் இல்லாத உங்களுக்கு இந்த சுவாச பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு அற்புதமான முறையாக இருக்கும். இது இல்லாமல் வேறு ஏதாவது பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்னா, சரக்கலை பயிற்சி வந்து ரொம்ப அற்புதமாக இதுக்கு வேலை செய்யும். அந்த ஒவ்வொரு கிழமைகளுக்கு ஏற்ற சரக்கலை பயிற்சி ஒன்று இருக்குது. திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை அதுக்கேற்ற பயிற்சி முறைகள் இருக்குது. அது வாய்ப்பு இருந்தால் நம்ம அடுத்த தடவை அதற்கான பயிற்சி முறைகளை நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம், சரிங்களா? இப்போதைக்கு இந்த முறைகளை நீங்கள் கையாளலாம். அது மட்டும் இல்லாத எவ்வளோக்கு எவ்வளோ சுவாசம் எடுக்க முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ எடுத்துட்டு விடும்போது எவ்வளோக்கு எவ்வளோ மெதுவாக விட முடியுமோ அவ்வளோக்கு விடுங்க. இதுவே இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு முறை. இது இல்லாத உணவு கட்டுப்பாட்டு முறைகளில் பருப்பு வகைகளை கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுங்க. இறைச்சி மாமிசத்தை கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா மேற்கொண்டு அந்த சளி உருவாக இருக்கிறதுக்கு ஒரு கூடுதல் பலனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலருக்கு இந்த மூக்கு கண்டினியூஸாக ஒழுகிக்கிட்டே இருக்கும் காலையில். அந்த மாதிரி இருக்கவங்க இல்லை மூக்கு அடைச்சிருக்கவங்க என்ன பண்ணணும்னா, இளம் சூடான தண்ணி காலை நேரத்தில் லைட்டாக குடிச்சிங்க அப்படின்னா அந்த மூச்சு குழல் வந்து கொஞ்சம் லைட்டாக விரிவடையும், சரிங்களா? கூலிங்கான தண்ணி குடிச்சிங்கன்னா சுருங்கும். அதுக்கு பதிலாக கொஞ்சம் இளம் சூடாக குடிச்சிங்க, ஒரு டீ கூட குடிக்கலாம், கொஞ்சம் லைட்டாக மூச்சு குழல் கொஞ்சம் விரிவு கொடுக்கும். அதன் காரணமாக அந்த சுவாசம் பிரீத்திங் ப்ராப்ளம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வரும். ஆனால் இது பர்மனெண்ட் கிடையாது, டெம்பரவரியாக இதை பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம இதை பயன்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் என்னென்னா, வீட்டில் வந்து ஓமம் வளர்க்குறது, இல்லைனா ஒரு தூபம் போடுறது, ஒரிஜினல் சாம்பிராணி கிடச்சதுன்னா வாங்கி போடுங்க, இல்லைனா படிகாரம், இல்லைனா வேப்ப இலை இருக்கு இல்லையா அதை பொடி பண்ணி அதை கூட சேர்த்து போடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? அதுவும் கூட இப்போது உணவுப் பொருள்னு எடுக்கும்போது எள் இருக்கு இல்லையா, அதை அடிக்கடி பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா, நல்லெண்ணெய் இல்லை எள் உருண்டை இந்த மாதிரி அடிக்கடி பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா இந்த சுவாச பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய உடல் இழைக்கிறது அந்த பிரச்சனைகள் நம்ம தப்பிக்க முடியும்.
இழைத்தவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்களால் ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இதில் ஒரு கூடுதல் சிறப்பு. அப்புறம் வேறு என்ன செய்யலாம் அப்படிங்கிற இடத்துல இப்போ மூக்கு ஒழுவர்களுக்கு பீனிசம் பிரச்சனை இருக்குது, பீனிசம் தவிலம் அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது, அதை வாங்கி தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு நம்ம அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தி வந்தோம்னா அந்த பீனிச பிரச்சனைலேருந்து விடுபடலாம். வேறு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீர்க்கோர்வை, இப்போ முதுகில் எங்கேயாவது நீர் கோர்த்துருக்கு அப்படின்னா நீர்க்கோர்வை டேப்லெட்டுன்னு ஒன்று கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது, வாங்கி முதுகில் வந்து 10 போட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து முழுமையான ஒரு அந்த தண்ணியெல்லாம் இழுத்துறோம், முதுகில் இருக்கக்கூடிய அந்த நீரெல்லாம் இழுத்துறோம், அந்த சுவாச பிரச்சனைலேருந்து நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. இந்த கோளை அப்படிங்கிற இடத்துல இது வந்து அடி வயிற்றில் வந்து பெருங்குடல் மலக்குடல் அப்படிங்கிற இடத்துல ஃபார்ம் ஆகும், அது மட்டும் இல்லாமல் லிவரு அப்புறம் வந்து இருதயம் எல்லா இடத்துலையுமே இது ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதனால் கூட அந்த சுவாச பிரச்சனை பெரிய அளவில் போயிருக்கு அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய விஷயம். இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு நம்ம வந்துட்டு போனோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்தல விரிச்ச மரங்களினுடைய சுவாச காற்று அப்புறம் அதில் இருக்கக்கூடிய சிறப்பின் மூலமாக கூட நம்ம இதிலேருந்து விடுபடுறோம் அப்படிங்கிறது கூடுதல். இதில் வந்து நம்ம வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, எருக்கன் குச்சி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 5 இன்ச்சில் காஞ்ச குச்சி எடுத்து அதை வேள்வி வார்த்தோம் அப்படின்னா, நெய் கொடுத்து வேள்வி வார்த்தோம் அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட வாயுக்கள் களையப்பட்டு இதை கொண்டு இன்னும் அது அதில் இருக்கக்கூடிய கோழை அப்படிங்கிறது வெளியில் வந்துடும், அது வந்து நம்ம சரியாகிடும் அப்படிங்கிற இடத்துல இதை நம்ம தெரிவிக்கிறோம். இப்போது இந்த அடி வயிற்றில் உருவாகக்கூடிய அந்த இதை முறைகளை பார்த்தோம், அதை வந்து எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து ஓமம் முழக்கிறது இதெல்லாம் சொல்லி வந்தேன். அதில் கூடுதலாக இன்னொரு எளிய ஆசன முறைகள் அப்படிங்கிற இடத்துல மயில் கூட்டு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும், அதே போல் குக்கூட கூட்டு அப்படிங்கிறதும் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இந்த நெஞ்சு மார்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சளி அந்த கோழையை விரட்டுறதுக்கு இங்கே பாருங்கள் இருக்கவே இருக்குது இந்த சிம்ம கூட்டு. ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியிருக்கோம் வீடியோவில், திருவானைக்காவல் அப்படிங்கிற கோயிலில் நம்ம எடுத்த வீடியோவில் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கோயிலில் தான் இருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும் சிம்மஹாசனம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் தெரியும் ஒரு சிங்கத்தினுடைய முகத்தோற்றமும் நாக்கு வெளியில் வந்திருக்கு, கால்கள் வந்து ஒக்க அமர்ந்த நிலைகளில் கைகளை முன்னாடி வச்சுருக்கிறாங்க. இது வந்து சிம்மஹாசனம்னு பேர், நெஞ்சு குழிகளுடைய இயக்கத்தை பலப்படுத்துறதுக்கு இருதயத்தை பலப்படுத்துறதுக்கு ஒரு அருமையான ஆசனம் வர. கைகளை பாருங்கள் எப்படி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு, கால்களை இந்த பொசிஷனில் வச்சுட்டு நாக்கு இந்த இடத்த நாக்கு வெளியில் தள்ளி அந்த சிங்கம் போல் கரிஞ்சு நெ கொடுத்து அதை செய்யும் பொழுது இந்த நெஞ்சு பகுதியினுடைய இயக்கம் பலம் பெறுறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய கெட்ட அசுத்த வாயுக்கள் களையப்பட்டு அந்த நெஞ்சில் உருவாகக்கூடிய அந்த சளி அந்த கோழை அந்த சுவாச பிரச்சனை எல்லாமே இதில் சரியாகும் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய முழுக்க முழுக்க பியூர் சயின்ஸு. யோக ஆசனத்தின் முறையாகவும் ஒரு எளிமையான ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பயன்படுத்தி இது வந்து நம்ம விடுபட்டுக்கலாம் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிம்ம கூட்டு நம்ம சொன்னோம், இந்த சிம்ம கூட்டு குக்குட கூட்டு மயில் கூட்டு இந்த கூட்டு முறைகள் உங்களுக்கு தெரியணும், அது எனக்கு ப்ராப்பர் வேலை செய்யணும் அப்படின்னா சீனு சுவாமிகள் ஸ்பிரிச்சுவல் டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் போய் பாருங்கள். அதில் அது நம்ம சேனல் தான், அந்த சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசன முறைகள் முறையாக என்னுடைய குருநாதர் சீனு சுவாமிகளால் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதன் மூலமாக இந்த வாயுக்களை களையப்பட்டு மேற்கொண்டு இன்னும் நீங்கள் இந்த உடல் உபாதைகளிலிருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம பதிவு செய்கிறோம். மேற்கூறிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டுகளையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் எங்களால் தீர்க்க முடிஞ்ச சில விஷயங்களை இந்த இடத்துல நாங்கள் பகிர்ந்துக்க விரும்புகிறோம் உங்களுக்கு அப்படிங்கிற சொல்லி இந்த வீடியோவில் வந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.